பாருங்க. சரி, தாராளமா பண்ணிடுவோமே. பெண்ண அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு நீங்க பாத்துட்டீங்கல்ல, முகூர்த்த நாள் தானே பாத்துட்டீங்கல்ல. ஐயோ, ஒண்ணு நான் சந்தோஷமா செய்வீங்க. நாங்க சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், வந்துடுறேன். சரி, எதுங்க? ஆமா, மயிலனே. ஐயா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்றீங்களா? சரி, நான் தானே மனுஷன். நீங்க தேடி வந்திருக்கீங்க பாத்தீங்களாண்ணே. சொந்த வீட்டுக்குள்ளே முக்காடு போட்டு திருற மாதிரி ஆயிடுச்சுண்ணே. நானாவது பரவாயில்ல, சொந்த வீட்டுக்குள்ள உங்களை வெளியே தலகாட்ட முடியாம பண்ணிட்டாங்களே. உங்க கையெடுத்து உங்க கண்ணை குத்திருக்காங்கண்ணே. பரமக்குட்டி அந்த கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாம அந்த குமார் கையில உங்களை அடி வாங்க வச்சு, என்னைய மிதி மிதி மிதிக்க வச்சு, என் கண்ணத்தை பழுக்க வச்சு, எவ்வளவு பிரச்சனைனே. தெரியாம பேசுற ராகினி, சித்தப்பா உன் பழைய சித்தப்பாவா என் தம்பியா திரும்ப வந்திருக்கான். அதானே பாத்தேன், எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நீயும் சாக்கடையில கல்ல விட்டு இருந்தா நம்ம மூஞ்சிலதான் தெரிக்கும், தெரியாதா உனக்கு? வா, வீட்டு உள்ளார வா. இல்லப்பா, உன் மேல எந்த தப்பு இல்லம்மா. நீ சரியாதான் சொன்ன, தப்பு என் மேலதான் தப்பு. நான் தான் எல்லாரையும் சித்திரவதை பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருமா சித்தப்பா? அட கிரகமே, எல்லா கிரகமும் ஒண்ணு சேர்ந்துதான் இப்ப நம்மள இந்த ஆட்ட ஆட்டுதா? பேசாம அவ சொன்ன மாதிரி நல்ல ஜோசியனை பார்த்து பரிகாரம் பண்ண வேண்டியத. அந்த புண்ணியவன் குமாரி எப்ப வருவேன்னு தெரியலையே. வா மயில, போட்ட சண்டை போதும், உட்காரு. ஆமா மீனாட்சி, நீ அன்னைக்கு சொன்ன ஜோசியனை பார்த்து யாருக்கா நீ வேலை செய்யறோம், அவங்கிட்டே அடிபட்டு சாவேன்னு அதேதான் நடந்துச்சு. நான் மட்டும் தடுக்கல, மயில அவன் காதை அறுத்து போட்டிருப்பான். அப்புறம் எல்லாமே நல்ல விஷயமா கேள்வி போட்டோம். பரமுக கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இந்த வாரம் ஒன்றி சேரும் வாரமா மகேஷ்? மாப்பிள வரலையம்மா? அதுமா, நீங்க போன் பண்ணி சொன்னீங்கல்ல, மகேஷ கையிலயே பிடிக்க முடியல. பரமுவ பாக்கணும், சித்தப்பா பாக்கணும்னு ஒரே ஆட்டம். மாப்பிள்ளைக்கு அங்க எக்கச்சக்க வேலை. என்னைய கூட்டு போயிட்டு வந்திருக்க மாமான்னு சொன்னா, அதான் கூட்டு வந்தேன் சித்தப்பா. மகேஷ, நான் உன்ன ரொம்ப தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருமா? நீ என்ன சித்தப்பா நீங்க? இல்லம்மா, புள்ள தச்சு கூட பாக்காம உனியா? நான் பாரு, இந்த நிலைமையில நீ அவ்வளவு பாசத்தோட பரமுவ பாக்க வந்திருக்க, அந்த பாசத்து கூட நான் ஒன்று காட்டலையம்மா. என்ன சித்தப்பா, அதான் நம்மள ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல. சரிம்மா, போ உள்ள போ, பரம உள்ள இருக்க போ. பாருங்கண்ணே, இந்த குழந்தை இவ்வளவு பாசத்தோட இருக்கானா? சரிடா, எல்லாம் மாறி போச்சு இல்ல, இன்னும் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? விடு, அடா அடா அடா, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க பொண்டாட்டி சாந்தி இல்லையே. எப்படி எப்படி, யாரும் இல்ல? இல்ல, அவளும் சந்தோஷப்பட்டிருப்பாள்ல? இல்ல இல்ல, சந்தோஷப்படுவா. சரி விடுங்க, நினைக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது உங்க வீடுதான். நல்ல வேலை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, வரட்டா?